வெல்கம் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பேட்சை ரொம்ப நாள் கழிச்சு பறக்க வைக்கப்போகிறோம். அதை ஒன் வீடியோவாக எடுத்து போட்டு அப்புறம் பறக்க வச்சதுக்கப்புறம் ஃபீடிங் எப்படி கொடுக்கணும், அப்புறம் என்ன மெடிசன் கொடுக்கணுன்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங் பேட்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ளைங் பண்ணிட்டு ட்ராப் ஆகிட்டாங்க. இப்போ நல்லா ஃபீடிங் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த இப்போ கிளைமேட்டு, இப்போ வெதர் வந்து சென்னையில் வந்து மழை பெஞ்சிருக்கு, நாலு நாள் மழை பெஞ்சிருக்கு. அதுக்கு என்ன மாதிரி நம்ம கொடுத்தா பேட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி கிளைமேட்டு வெதர் சேஞ்ச் ஆனாவே நிறைய பேட்ஸுக்கு வந்து நிறைய லாஃப்ட்டுக்கு வந்து சிக்காகும் கூண்டுங்க. அது சிக்காகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நேற்று நைட்டே என் லாஃப்ட்லேருந்து வாட்டர் எல்லாமே எடுத்துட்டேன். அதில் பேட்ஸ் இப்போ எல்லாமே நல்லா குடித்ததுக்கப்புறம் வாட்டர் கோசம் ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போது எல்லா வீட்லேயும் பேட்ஸ் வளர்க்குற வீட்டில் வந்து கற்பூரவல்லி அப்புறம் துளசி இது ரெண்டும் கம்பல்சரி நீங்கள் வளர்த்திங்கன்னா நம்மளுக்கு இதே ஒரு நேச்சுரல் மெடிசனு. இந்த கோல்டு அப்புறம் வந்து காஃபு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து கற்பூரவல்லியும் துளசியும் வந்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி கசக்கி சார் எடுத்துகிட்டு அதில் நல்லா வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். அது நார்மலாக பேட்ஸை பற்றினா குடிக்காது. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணோன்னா, நான் நைட்டே வந்து லாஃப்ட்லேருந்து வாட்டர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வாட்டர் கோசம் பேட்ஸ் வந்து வெயிட் பண்ணோம். அந்தமாதிரி வெயிட் பண்ணும்போது நீங்கள் வந்து நல்லா இதுமாரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக எல்லாமே குடிச்சிடும். இதுமாதிரி கிளைமேட்டு இல்லை வெதர் கண்டிஷன் மாறும்போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து கோல்டு, காஃபு, சளி அந்தமாதிரி பிரச்சனை எதுவுமே வந்து பேட்ஸுக்கு வந்து வராது.
இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பேட்ஸுக்கு வந்து நல்ல ரிசல்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நல்லா இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். மெயின் வந்து நம்ம ரேசிங்க்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி வைக்கணும். எப்பயுமே பேட்ஸுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் நல்லா பூஸ்டாக இருந்தால் தான் அது அவ்வளோ சீக்கிரம் சிக்காகவும் இருக்கும், நம்மளுக்கு ரேஸ்லேயும் வந்து நல்லா ஹெல்த்தியாக பேட்ஸ் வந்து நல்லா டைமிங் பண்ணி ரீச் ஆகும். இந்தமாரி சாறு வந்து ஊற வச்சுட்டு நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் கூட கொடுக்கலாம், பட் ஆனால் என்னால் அதை பண்ண முடியலை. அதால் வந்து நான் இப்போயே வந்து நல்லா கசக்கி அதில் சாறு எடுத்துகிட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணி பேட்ஸுக்கு கொடுக்க போகிறேன். மீதி இருக்க வாட்டரை வந்து அப்படியே நான் பேட்ஸை வந்து குளிக்க வைக்க போகிறேன். இப்போ இது நல்லா பேட்ஸை குளிக்க வச்சுட்டு மீதி இருக்க வாட்டரில் அப்படியே புறாக வந்து குளிக்க வைக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேட்ச் யங் பேட்ச் வந்து எனக்கு வந்து மோல்டிங் ஆகிருக்கு. மோல்டிங்க்கு வந்து பாத்திங் தான் வந்து நல்ல ரெக்வரி. இப்போது சீக்கிரம் மோல்டிங் ஆகுது. இப்போ மழை சீசனில் வந்து பூரா மோல்டிங் ஆகுது, வந்து ஈஸி தான் மோல்டிங் ஆகிற பேட்ச்சை வந்து நம்ம சீக்கிரம் நல்லா ஃபுல்லாக குருஜி இல்லாமல் நல்லா மோல்டிங் ஃபினிஷிங் வந்து பக்காவாக வரணும்னா பேட்ச்சை வந்து நல்லா குளிக்க வச்சிடணும். அதில் அதே தண்ணியை வந்து நான் பேட்ச்சுக்கு வந்து குளிக்கவும் வைக்கிறேன். ஆக்சுவலி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பேட்ச்சை வந்து வெளியே நல்லா ஃப்ளை பண்ண வச்சுட்டு ட்ராப் பண்ணிட்டு ஃபீடிங்லாம் கொடுத்துட்டு குளிக்க வைக்கலாம், இல்லை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமும் நம்ம ஃபீட் பண்ணலாம். ரெண்டுமே எப்படி பண்ணாலும் தப்பு இல்லை. மோஸ்ட்லி பேட்ச் வந்து நம்ம தண்ணி வச்சா குளிச்சாவே அவங்க வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் ஃபீடிங் அப்புறம் குளிக்கக்கூடாதுன்னுவாங்க, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் பேட்ச் வந்து தண்ணி வச்சா குளிக்குது லைக் பண்ணுறாங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஃபீடிங் போட்டு கூட நம்ம தண்ணி வச்சு அதை பேட்ச்சை குளிக்க வைக்கலாம். குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாகவே கீழே வந்து உட்காந்து நல்லா பேட்ச் என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி பூரா நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்ல, அதுங்களே லாஃப்ட் வந்து ரொம்ப லைக் பண்ணும். நல்ல ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன், லாஃப்ட் எவ்வளோ எவ்வளோ லைக் பண்ணுதோ அந்த அளவுக்கு வந்து பேட்ஸு வந்து ரேசிங்க்கு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க விட்டதுக்கப்புறம் எப்படியாச்சும் திருப்பி வரணும் தான் பார்ப்பாங்க. என்னோடய ஃபேவரட்டான பேரில் ரெண்டு பேரில் வந்து ஆச்சிங் ஆகிருக்கு பேட்ஸு, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரொம்ப எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பேரு. இதில் வந்து குட்டி எடுத்ததில்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ரெண்டு குட்டி பொறிச்சிருக்கு. ரொம்ப நல்ல மேல், அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஃபீமேல் பண்ணியிருக்கோம். ரெண்டு பேட்ச்சு யங்ஸ்டர் வந்திருக்காங்க. இது எப்படி டே பை டே எப்படி வந்து வளருது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபீமேலும் நல்ல அதுக்கேற்ற ஃபீமேல், இதுவும் வந்து நல்லா பர்ஃபார்மிங் பண்ண லைன் தான் இது. இதுலேயும் வந்து ஆச்சிங்காக இருக்குது, நான் 750 வரைக்கும் வின் பண்ணியிருக்கு இந்த பேட்ச்சில். இதுவும் வந்து ஒரு நல்ல லைனேஜ் பேட்ச் தான். ரெண்டுமே வந்து நல்ல ட்ராக்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண லைனேஜ், அதுவும் என்னோடய ஓன் லைனேஜ். இதை பேர் பண்ணி யங்ஸ்டர் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.